டோப் பண்ணிட்டு போறாருங்க. அடே கப்பா ராயல் என்ஃபீல்ட், ராயல் என்ஃபீல்ட் வா சாமி. ஏய் கெத்து காட்டுறாங்கப்பா, ராயல் என்ஃபீல்ட் வச்சு ஒரு இதே டோப் பண்ணிட்டு போறாங்க. ஷேராட்டோ நினைக்கிறேன், ஷேராட்டோ. ஆமா இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்லாம் தள்ளிட்டு போகுது, ஒரு தலைவர் வேற மாதிரி கட்டுறது. பாண்டிச்சேரி காய்ஸ் இம்ப்ரெஸ் பண்றீங்க. காலையில இல்ல, இன்னைக்கு காலையில 5 மணி இருக்கும். காலையில ஏஞ்சி குளிச்சு கிளம்பி ஃப்ரெஷ்ஷா நாங்க ரெண்டு பேரும், ஐயோ கார் எடுத்துட்டு எங்க இப்ப போயிட்டு இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கனாக்கா, எங்க போயிட்டு இருக்கோம், பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி நோக்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷா காலையில கிளம்பி போயிட்டு இருக்கோம். அப்படியே வானலாம் போறேங்க, பயங்கரமா இருக்கு. இது வரைக்கும் நான் பாண்டிச்சேரி போனதே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி போறேன். பாண்டிச்சேரி போறதுக்கு அவசியம் ஒன்றும் இல்லை, அதனால நாங்க போறது இல்ல. எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு போறோம்னாவே ஐ அப்படின்னு சொல்லி அதை தான் நினைப்பாங்க. நாங்கள் ஆனால் அதுக்காக போகவே கிடையாது, முழுக்க முழுக்க ஃபுட்டுக்காக தான் போகிறோம். சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, புதுசு புதுசாக அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எங்கே நல்லா சாப்பாடு கிடைக்குமோ போய் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கட்டிட்டு வர போகிறோம். அதிகபட்சம் சேலஞ்சு இருக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு வயிற்றில் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் சேலஞ்சை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே போய் விளாக்ஸாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு ட்ரீட்டா உங்களுக்கு கொடுக்குறோம், நல்லா எடுத்துட்டு போறோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில நிறைய ஃபுட்டு இருக்கு, ஈவன் பிரெஞ்சு ஃபுட் எல்லாம் கூட இருக்கு. இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம்னு பிளானு. இவர் கூட என்னப்ப ஒன்று ரெண்டு சேலஞ்ச் கூட எடுக்க வேண்டாமா அப்படின்னாரு. இதெல்லாம் சேலஞ்ச் எல்லாம் வேண்டாம், நம்ம கவர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா சேலஞ்ச் எல்லாம் எடுத்தா ரெண்டு நாளைக்கு படுத்துப்பாரு, அது எழுந்திருக்க மாட்டாரு. அதனால நம்ம இருக்கிறதே ரெண்டு நாள் முன்னால் தான், அதனால சேலஞ்ச் எல்லாம் வேண்டாம். நம்மளால எவ்வளவு கவர் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் காமிக்க முடியுமோ அதை அத்தனையும் நம்ம காமிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ். நல்ல ஒரு காஸ்ட்லியான ஃபுட்டு எல்லாமே, லோக்கலான ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுலயும் டேஸ்டாவும் இருக்கும், அதாவது லோக்கலான ஃபுட்னாலும் அதுலயும் டேஸ்ட்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. எல்லாத்தையுமே போய் ட்ரை பண்ணுவோமே, எதையும் விட வேண்டாம். என்னென்ன கண்ணில் மட்டும் தான் அத்தனையும் எடுப்போம், எல்லாத்தையும் எடுப்போம். போயிட்டு சிறப்பாக வீடு எடுத்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு பசிக்குது, லைட்டா ஒரு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போனா பரவாயில்ல. இப்போ ரெண்டாவது டோல்கேட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்க உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு, இங்கே பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கு, டீ குடிச்சோம். டீ வாங்கிட்டு வந்திருக்கோம், ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒன்று வசந்து பண்ணு, ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்துச்சு. இப்போ இங்கே குடிச்சிட்டு இங்கேருந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் இருக்கு. அது வரைக்கும் இது தாங்குமான்னு கேட்டால் டவுட் தான். பேக்கரியில் வேறு அதிக இதையும் வச்சுருக்காங்க பயங்கரமாக, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டெம்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கு, 100 கிலோமீட்டர் மேலே இருக்குது, 115 கிலோமீட்டர் இருக்குது. சரி, வயிற்ற கொஞ்சமாக காய போட்டோம்னா தான் அங்கே போய் சாப்பிட முடியும். இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து காரை நான் ஓட்டிகிட்ருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு நான் கார் ஓட்டுறேன். இப்போ வந்து சரி, நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம் பிளான் பண்ணியாச்சா? ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஹோட்டல் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஏதாவது ஒன்று நம்ம போயிடலாம். நான்வெஜ் தானே? கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நான்வெஜ் தான், நான்வெஜ் இல்லாமல் நீங்கள் வரமாட்டீங்க, அதனால தான் கண்டிப்பாக நான்வெஜ் ஹோட்டல் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துருக்க, நீங்களும் நாங்கள் ஏதாவது இந்த வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தோம், ஹோட்டலாக மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி வரும்போது வேறு லெவலில் செஞ்சிடலாம். புதுசாக ஏதோ ட்ரெண்டாக சொல்லுங்கள். ஆமாம், ஃபேமஸ் ஆகாதது ஆனால் புதுசான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் இருந்தாலும் சரி, ஆமாம் அது எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறோம். ஆமாம், பாண்டிச்சேரி என்ட்ரி ஆகிட்டோம். இந்த பக்கம் இது என்ன இருக்குது, ஏரின்னு நினைக்கிறேன், ஏரி இருக்குது. என்ன ஏரியன்னு தெரியல, பெருசாக இருக்கு, நல்லா பெருசாக இருக்கு, நிறைய தாமரையெல்லாம் இருக்கு, உள்ள நல்லா இருக்கு. இங்கே இந்த பார்க்க சூப்பராக இருக்கு, நல்லா பசுமையாக இருந்துச்சு, இவ்வளோ நேரம் பசுமையாக தான் இருந்துச்சு, மாறிடுச்சு. கொஞ்சம்
ஹோட்டலுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டோம். இது என்ன ஏரியான்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாண்டிச்சேரி வந்தாச்சு, காரை நிறுத்தியாச்சு. முத ஒரு கடைக்கு போகிறோம், போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரூமையே தேடி போகிறோம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இன்னும் ரூம் போயிட்டு பார்க்கல, இனிமேல் தான் போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு வரோம். அந்த வீடியோவை அடுத்த வீடியோவாக பார்ப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரூம் தேடி போயிட்டுருக்கோம். ஒரு ஆட்டோக்கார்ட்ட கேட்டோம், அவர் வந்து இன்னொரு ஆட்டோக்கார்ட்ட சொல்லி நானே ரூமுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இதெல்லாம் எந்தளவு சேஃபாக என்னன்னு தெரியல. அவரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ பாருங்கள் ஆட்டோ முன்னாடி போகுது. வாழ்க்கை வளமான வியம். நாங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். சேஃப்ங்கிறத விட கமிஷன் பேசியிருப்பாங்க, அந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க. நம்மளை எப்படி பெருசா நம்மளை போய் சிக்கல மாட்டி விட்டுருவாங்க, பெருசா பட்ஜெட்டை போட்டு விட்டுருக்காங்களோன்னு சொல்லி பயமா இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, கார் பார்க்கிங்கோட ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தில பந்தில தான் கூட்டு போயிட்டு இருக்காப்ல. எங்க கூட்டு போய் விட போறாருன்னு தெரியலையே. பிஎம் ரூம்ல வந்தாச்சு. ஒரு வழியா நன்றி, வணக்கம்.